Welcome to QB365. நம்ம question bankல 6th to 12th all study materials and videos upload பண்ணிருக்கோம். இப்போதான் நியூவா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு வேதியியல். வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் பாடத்துல முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு வரோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 50. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 கேள்விகள் இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். கேள்விகளை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்களை சரியாக எழுதுங்க. கூற்று காரணம்லாம் வச்சாங்கன்னா நல்லா படிங்க. ஐந்தாவது கேள்வியில் இணைத்திறன் 3 கொண்ட உலோக தனிமத்தின் சமான நிறைவு அதன் நீரற்ற ஆக்சிஜன் மூலக்கூறு நிறை அப்படின்னு கேட்டுக்கோ. ஃபார்முலாஸ் வாய்ப்பாடுலாம் நல்லா படிச்சுட்டு போங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக போட்டுட்ருக்கோம். ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க. 10 கேள்விகள் பார்த்தாச்சு. பதிமூணாவது கேள்வி பின்வரும் 180 கிலோகிராம் நீரில் உள்ளது எது அப்படின்னு கேட்டுக்கோ. அதுக்கான வாய்ப்பாடு நல்லா படிச்சுட்டு போயிருங்க. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கேள்விகள் எல்லாம் படிச்சுட்டு எப்பயுமே பதிலை சூஸ் பண்ணுங்கள். ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க. கேள்விகளை மாற்றிட்டு போனோன்னா ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்குது. 20 கேள்விகள் பார்த்தாச்சும் 30 கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க. கார்பன் -12 பொறுத்து பின்வருவதற்கு எது உண்மையான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 12 அதுலேயே ஆன்சர் இருக்க பாருங்க. அதில் நீங்கள் அது மாதிரி டெக்ஸ்ட் வச்சு பாருங்க. 27வது கேள்வி ஹைட்ரஜன் மூலக்கூறு நிறை எண் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்குற கேள்வி. இதெல்லாம் பார்த்துருங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கே பாருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸில் போய் எழுதுறதுக்கு. ஒரு மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா தான், இல்லை 2 மார்க் 3 மார்க்ஸ்லாம் நீங்கள் நல்லா எழுதினா தான் சென்டென்ஸ்லாம் போட முடியும். நிறைய கணக்கீடு மதிப்பீடு இது மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள். பொறுத்துக்கு வந்தால் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஐந்தாவது கேள்வி பாருங்க. குளுக்கோஸ் சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை அதுக்கான வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக போட்டு எழுதுங்க. சம்ஸ் மாதிரி வந்தால் சம்ஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 40வது கேள்வி பாருங்க. தனிமங்களை கண்டறியும் ஆய்வின் மூலம் ஒரு சேர்மத்தில் அடங்கியுள்ள தனிமங்களை டேஷ் கண்டறியலாம் அப்படின்னா நிறை சதவீதம் தான் சொல்லுவோம். இன்னும் 10 கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறோம். 43வது கேள்வி பாருங்கள். தனிமங்களின் ஆக்சிஜனேற்றம் எண் எப்போது மாற்றம் அடைகிறது அப்படின்னா முக்கியமான கேள்விகள் படிச்சிருங்க. நம்ம க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் போட்டுட்டு வரும் சாப்டர் வைஸ். இப்போலாம் பரிச்சையெல்லாம் தான் அதிகமாக கேட்குறாங்க. அடிக்கடி கேட்ட கேள்விகளுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய சேனலில் கேள்விகள் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம பதில்களோடு உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.